ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்றைக்கி சூப்பரான மட்டன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக ஆனால் ரொம்ப டேஸ்டியான இந்த மட்டன் சால்னா இட்லி, தோசை, பரோட்டா, பிரியாணிக்கு கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு அரை கிலோ மட்டன், கொஞ்சம் எலும்போடு இந்த மாதிரி நிறைய எலும்பு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எலும்பு கொஞ்சம் அந்த கொழுப்பு எல்லாம் சேர்ந்து தான் இந்த சால்னாக்கு நல்ல டேஸ்ட்டும் மணமும் கொடுக்கும். அதனால் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை முறி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 2 ஸ்பூன் வரைக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு சால்னா நல்லா ரெட் கலரில் கிடைக்கும். காரத்துக்கு அது மட்டும்தான், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நம்ம வெங்காயத்துக்கு கூட போட்டுக்கலாம். இந்த தேங்காய் கூட இந்த 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 4 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் க்ளவ், ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1 to 1.5 ஸ்பூன் வரைக்கும் கசகசா, 4 முந்திரி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதை குக்கரில் தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மட்டன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஏலக்காயெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 தக்காளி, 2 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இந்த தேங்காய் கூடையே போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சமாக புதினா. இது எல்லாத்தையும் வச்சு சூப்பரான சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம முதல்ல மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய் கூட நம்ம இந்த மசாலாவெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், கசகசாவும் முந்திரியும், ஏலக்காய், ஸ்டார் க்ளவ், பட்டை, கிராம்பு, இந்த 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர். 1 to 1.5 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வெறுமை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம குக்கரில் குக்கரை ஆன் பண்ணி வெங்காயம் தக்காளியும் வதக்கிடலாம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா சூடான உடனே நம்ம ஒரு 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை பிரியாணியில் இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாவையும் கீறி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வதக்கிடலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை, இந்த பேஸ்ட்டில் நான் சோம்பு சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் சோம்பு, பெருஞ்சீரகம், அதாவது பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை இப்போது இது கூட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்ல பச்சை வாசனை போகிறது வரைக்கும், ஏன்னா எல்லா மசாலாவுமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் பச்சை வாசனை போய் இது தனியாக பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதில் மட்டனும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இந்த அளவுக்கு சுண்ட வதங்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோட பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்த தேங்காய் மிக்சரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்க விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளியை சேர்த்துடலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் இதில். இந்த மாதிரி எல்லா மட்டன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா தேங்காவும் மட்டன் கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் இந்த தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை, மொத்தமாக இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். போட்டுட்டு மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி
மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மட்டன் நல்லா சாஃப்டாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க புதினால பாதி வரைக்கும் இப்போ சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிக்சியில் நம்ம தேங்காய் அரைச்ச மிக்சியில் அதை நல்லா கழுவி அந்த தண்ணியவே இதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு இதை குக்கரை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆவி வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சூப்பரான மட்டன் சால்னா ரெடி ஆயிரும். இதோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மட்டன் சால்னா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் கூட இப்போ நம்ம தண்ணியை சூடாக்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சால்னானாலே பொதுவாக கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம முதலே தண்ணி ஊற்றுனா மட்டனில் இருக்கிற தண்ணியும் வந்து குக்கரில் வெளியில் நிறைய வேஸ்ட்டாக போகும். அதனால் அளவாக முதல்ல ஊற்றிட்டு ஸ்டவ்வு ஆனிலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம சூடு பண்ணி வெந்நீரில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க கொஞ்சம் புதினாவையும் இதில் சேர்த்துடலாம். உப்பு போதுமானு பார்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம தண்ணி சேர்த்து கொதித்த உடனே இந்த சால்னாவை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மட்டன் சால்னா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.